எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய நாள் அதாவது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2022 வியாழக்கிழமை திருநாள். இது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நன்னாளாக வருகிறது. பொதுவாக சதுர்த்தி அப்படின்னாலே விநாயக பெருமானினுடைய வழிபாட்டிற்கு ஒரு உகந்த திருநாள் அப்படின்னு சொல்கிறது. முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை வணங்குவதற்கு ஒரு எளிமையான விரத நாள் அப்படின்னா சதுர்த்தி நன்னால சொல்லலாம். பிள்ளையார் அப்படின்னாலே ஏழை பங்காளன், இயலாதவர்களுக்கும் ஓடி வந்து உதவக்கூடியவர். சாதாரண ஒரு பசுஞ்சாணத்தை பிடிச்சி வச்சாலே இருப்பார், மஞ்சளை பிடிச்சு வச்சா இருப்பார். இந்த மாதிரி எளிமையான பொருட்களில் நித்தியவாசம் செய்பவர் விநாயக பெருமான். இவரினுடைய ஒரு அற்புதமான விரதம் தான் சதுர்த்தி விரதம். இது தேய்பிறையில் வரும், வளர்பிறையில் வரும். இது வளர்பிறை சதுர்த்தி நன்னாள். மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நன்னாளானது இன்றைய நாள். இன்றைய நாளிலே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக சதுர்த்தி விரதத்தை யாரும் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தவறாமல் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து அந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்தும் நீங்குவார்கள் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த சதுர்த்தி விரதத்தை ஸ்ரீகிருஷ்ணர் கடைபிடித்தார், புருசுண்டி முனிவர் கடைபிடித்தார், செவ்வாய் பகவான் கடைபிடித்தார், பிரம்மதேவர் கடைபிடித்தார் அப்படின்ட்டு பழம்பெரும் ஞான நூல்கள் அனைத்துமே தெரிவிக்கிறது. அது மாதிரி அனைத்து விதமான தெய்வங்களும் அனுஷ்டித்த ஒரு அற்புதமான விரத நாள் சதுர்த்தி விரத நாள். இது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை திதி நிறைவுற்ற 4வது நாளில் வரக்கூடியது தான் இந்த சதுர்த்தி நன்னாள் அப்படின்னு சொல்கிறது. இந்த சதுர்த்தி நன்னாளில் மாலையும் இரவும் கூடும் சாயங்கால நேரத்திலே விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அவரை நாம் தரிசனம் செய்தாலே வேண்டிய வரங்கள் அனைத்தும் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். விரதங்களில் முதன்மையான விரதமாக இந்த சதுர்த்தி விரதமானது பார்க்கப்படுகிறது. எப்படி பிரதோஷ நாள் அன்று சிவாலயம் சென்று சிவாலயத்தை சுற்றி வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு அளவில்லாத நன்மைகளோ, அதன் பெயர் சோமசூக்த பிரதக்ஷணம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த சதுர்த்தி நன்னாள் அன்று விநாயகர் ஆலயம் சென்று அந்த கோயிலை 11 முறை வலம் வந்து வழிபட்டு தேங்காய் உடைத்து அருகம்புல் சாற்றி பிள்ளையாரை வழிபட்டால் விரும்பியது நிறைவேறும். சுப நிகழ்வு நாட்களில் ஆலயங்களை சுற்றி வலம் வந்து வழிபடுவதே அற்புதமான நன்மைகள் அப்படிங்கிறத நீங்க மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் 11 சதுர்த்தி விரதத்தை எவர் ஒருவர் முறையாக அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு பித்ருதோஷம் முற்றிலுமாக நீங்கும். பித்ருதோஷம் நீங்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்பது மட்டுமே ஆகும். சரி, இன்றைய நாளில் சதுர்த்தி நன்னாள்னு சொல்லிட்டீங்க. சாயங்கால வேளையில் பிள்ளையார் ஆலயம் சென்று ஆலயத்தை 11 முறை வலம் வந்து வழிபடுங்கள்னு சொல்லிட்டீங்க. மேலும் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையாருக்கு பூக்களை கொண்டு அர்ச்சனை, அதாவது தாமரை புஷ்பம், சங்கு புஷ்பம், மல்லிகை புஷ்பம், இந்த 3 புஷ்பத்தில் ஏதாவது 1 புஷ்பம் கிடைத்தாலும் சரி, 2 புஷ்பம் கிடைத்தாலும் சரி, 3 புஷ்பமே கிடைத்தாலும் சரி, நல்லது தான். இந்த 3 புஷ்பத்தையும் பிள்ளையாரினுடைய அந்த சன்னிதானம் முன்னாடி வைத்தோ அல்லது வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் பிள்ளையாரின் படத்திற்கு முன்னாடி வைத்தோ நாம் விரும்பியதை கேட்க, வேண்டியதை விரும்பி கேட்க பிள்ளையார் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். சங்குப்பூ, தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, இந்த 3 பூக்களும் 3 கிடைத்ததுன்னா ரொம்ப விசேஷம். இப்படி நாம் வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெறுவார், விநாயகரின் அருள் தேடி வரும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கும், தொழில் பிரச்சனை நீங்கும், வழக்கு தொடர்பான பிரச்சனை நீங்கும், கணவன் மனைவி இடையேயான பிரிவானது நீங்கும், வருமான குறைவு தீரும், வேலையின்மை பிரச்சனை நீங்கும், பகைவர்களின் தொல்லை நீங்கும்,
மற்றும் அழகிய தோற்றம் கிடைக்கும். இது ஒரு எளிமையான வழிபாட்டு முறை. சதுர்த்தி நாள் என்று சங்கு புஷ்பம், மல்லிகை புஷ்பம், தாமரை புஷ்பம் இந்த மூன்றையும் வைத்து விரும்பியதை விநாயகரிடத்தில் கேட்டது கிடைத்திடும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ரைட், அடுத்து என்ன முக்கியமான விஷயம்னா எருக்கன் இலை தீபம் ஏற்றுவது. சதுர்த்தி நாளில் பிள்ளையாரை மனதார நினைத்து எருக்கன் இலையை கொண்டு தீபம் ஏற்றலாம். இதில் எருக்கன் இலைங்கிறது வெள்ளெருக்கன் இலை அல்லது சாதாரண எருக்கன் இலை, இந்த ரெண்டில் ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல. வெள்ளெருக்கன் இலை கிடைச்சா ரொம்ப விசேஷம், உஷித்தம் கிடைச்சதுன்னா பாருங்கள். இல்லை சாதாரண எருக்கன் இலை கூட பயன்படுத்துங்க. ஒரு இலையை எடுத்துக்கோங்க, அதை இந்த சாயங்கால நேரத்தில் வீட்டில் இந்த புகைப்படத்துக்கு முன்னாடி, பிள்ளையாரின் படத்திற்கு முன்னாடி ஒரு தட்டுக்கு மேலே இந்த எருக்கன் இலை ஒன்றை வைத்து அதன் மீது ஒரு அகழ் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இதுதான் எருக்கன் இலை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம். இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான முறையிலே உங்களுக்கு வேண்டியது, விரும்பியது, கேட்டது யாவுமே கிடைக்கும். அற்புதமான நன்மைகள் யாவும் கிடைத்திட இது ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும். எருக்கன் இலை தீபம் இன்றைய நாளில் ஏற்றுவது. அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உரிய மந்திரங்கள், துதிகள், ஸ்லோகங்கள் இதையெல்லாம் சொல்லி வழிபட்டோம் என்று சொன்னால் நமக்கு அற்புதமான நன்மைகள். ஒரு சுபகாரியத்திற்கு செல்கிறோம், அந்த சுபகாரியம் எந்த தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் சிதறு தேங்காய் உடைத்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் உடைச்சிட்டு போங்க பிள்ளையார் கோயிலில். சிதறு தேங்காய் உடைத்து விட்டு நீங்கள் எந்த நல்ல காரியத்திற்கு சென்றாலும் அந்த காரியம் தடையில்லாமல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி எந்த ஒரு தெய்வத்தினுடைய விரத நாட்களிலும் பசுமாட்டிற்கு தானம் கொடுக்க வேண்டும். பசுமாட்டிற்கு எப்படிலாம் தானம் கொடுக்கலாம்? பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து அதை வாழைப்பழத்தில் அதில் போட்டு, அதாவது வெள்ளம், பச்சரிசி மாவு, வாழைப்பழம் இந்த மூன்றையும் போட்டு பிசைந்து அதை நாம் உருண்டையாக்கி அதை பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மைகளை கொடுக்கும். அதாவது ஒரு ஆளுக்கு பச்சரிசி மாவு, வெள்ளம் மற்றும் வாழைப்பழம் இந்த மூணையும் கலந்து உரண்டை பிடிச்சி கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க. இன்னைக்கு கொடுக்கறதுனால அற்புதமான நன்மைகள் யாவும் கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு பூஜை அறையில் அவசியமாக கட்டாயமாக ஒரு தட்டில் மஞ்சள் கொஞ்சம் கலந்து தண்ணீரை தெளித்து அந்த நல்ல பிசைஞ்சி அதை ஒரு பிள்ளையாராக்கி அந்த பிள்ளையாரை வெற்றிலைக்கு மேலேயோ அல்லது வாழை இலைக்கு மேலேயோ அல்லது தட்டுக்கு மேலேயோ வச்சு நாம் வழிபாடு செய்யணும். இன்னைக்கு பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்தால் பூஜை அறையிலே விரும்பியது யாவும் கிடைக்கும், கேட்டது யாவும் உங்களிடத்தில் வந்து சேருங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. நிச்சயமாலும் இன்றைய நாளில் நீங்கள் விரதமிருந்து வழிபட்டால் உங்களுடைய சங்கடங்கள் யாவும் பஞ்சாய் பறந்து போவும், மாயமாய் மறையும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அவ்வளோ ஒரு நன்மையான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாளில். அவசியம் ஆலயம் சென்று தரிசனம் செய்து பயனடையுங்கள். ஆலயம் சென்று தரிசனம் செய்ய இயலாதவர்கள் வீடுகளிலேயே பூஜை அறையில் புகைப்படம், அதாவது பிள்ளையாரின் புகைப்படத்துக்கு நான் சொன்ன மாதிரியான விஷயத்தை செய்யுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசுமாட்டுக்கு அந்த பொருட்களை கலந்து கொடுக்க இயலாதவங்க வெறுமனே வாழைப்பழமாவது கொடுங்க. ஒரு வாழைப்பழம், ரெண்டு வாழைப்பழமாவது கொடுங்க, ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு விருப்பங்கள் யாவையும் நிறைவேற்றி கொடுக்க வழிவகை செய்யும். அதே மாதிரி தீபம் ஏற்றுவது, பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லது. கோவிலில் ஏற்ற மாதிரி இருந்தால் தேங்காய் எண்ணெய், அகழ் விளக்கு, பஞ்சுத்திரி இதை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அற்புதமான நன்மைகள் யாவும் கிடைக்கும். பிள்ளையாரினுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் முழுமையாக நீங்கி கேட்ட வரம் அனைத்தும் கேட்டபடியே கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.